இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் பண்ண போறோம், குலாப்ஜாம் பண்ண போறோம். அதுக்கு அரை கிலோ கால் கிலோ குலாப்ஜாம் பவுடர் போட்டு குண்டான போடுறோம். தீபாவளி ஸ்வீட் நல்லா ஈஸியா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கூட பால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சிடணும் கலக்கி, வெறும் பாலில் தான் கலக்கணும். அப்புறம் நெய்யில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உருண்டை பண்ணும்போது நெய்யில் தொட்டு தொட்டு உருண்டை பண்ணணும். ஜீராவும் காய்ச்சி அதுக்கு பத்து நிமிஷம் ஜீரா காய்ச்சி வைக்க போகணும். போதும், ரொம்ப கலக்கூடாது, பூவாட்ட கலக்கூடாது. தமிழர் தண்ணி ஊற்றுறோம், சுப தண்ணி, ஒரு டம்ளர் சர்க்கரை, சர்க்கரை போடுறோம், ஒரு டம்ளர் சர்க்கரை போடுறோம். போட்டு நல்லா கலக்கி ஜீரா வாட்டர் பண்ணுவோம். ஒரு கருக்கு எடுத்து கலக்கி மாவு எடுத்துட்டோம். நெய் தடவி தடவி கொஞ்சம் நெய் தடவி உருண்டை பண்ணி தட்டிட்டு அப்புறம் தான் உருண்டை பண்ணணும். அவ்வளோ சேஃபாக வரும். உருண்டை பண்ணி 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 சேஃபாக வரும். அது சேஃபாக வந்துருக்கு பாருங்க. நிறையா பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் வெடிப்பு எண்ணெயில் ஓடும்போது வெடிக்காது. வெடிக்காமல் வெடிக்காமல் அப்படி உருண்டை உருண்டையாக ஒரே சேஃபாக வரும் பாருங்க. நெய் தடவி தடவி உருண்டை பண்ணிக்கணும் பாருங்க. இப்போ உருண்டை நல்லாக்கா ஜன் உருட்டி வச்சிட்டோம். எண்ணெயில் ஓட்டு ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். வாங்க ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்க போகிறோம் பாருங்க. எண்ணெய் சூடு போடுறோம் பாருங்க. ஒரு ஏழு டன் போடலாம். நல்லா உடஞ்சி வேணும். கம்மி ஒரு சொட்டு எசன்ஸ் போட்டு கலக்கிறோம். கலக்கினாதான் அதோட மனம் நல்லாயிருக்கும். வந்து ப்ரௌன் சுகரில் செஞ்சனால இந்த கலர் இப்படி இருக்குது. ஒயிட் சுகரில் பண்ணால் உனி கொஞ்சம் லேசாக இருக்கும் இப்படி கலரு. ப்ரௌன் சுகரில் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்லா ஆறணும். ஆறுனா குலாப்ஜாம் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு ஒரு பத்து அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. கேக்ஸு வேறு பாத்திரத்தில் போற்றி அப்புறம் ஒவ்வொரு நாள் போட போகிறோம். ஆயிடுச்சு. ஆ
நான் ப்ரௌன் சுகர்னால நான் எங்களுக்கு அப்படி இங்கே வந்து இதே யூஸ் பண்ணி நாங்கள் பழகிட்டோம். ஒயிட் சுகர் வேணால் ஒயிட் சுகர் போட்டால் உங்களுக்கு வந்து கலர் வேறு மாதிரியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேன், நல்லா பொது பொதுன்னு ஆயிடும். கட் பண்ணி ரெண்டாக காட்டிட்டுருக்குறேன். கீரலை போட்டு வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். குலாப் ஜன் ரெடி, தீபாவளி ஸ்பெஷல்.